முன்னொரு காலத்துல ஒரு அழகான மாயக்காடு இருந்துச்சு. அங்க 12 சகோதரர்கள் இருந்தாங்களாம். அவங்க யாரு இப்ப நாம அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க போறது ஒரு சின்ன குட்டி பொண்ணு பத்தி. அவ பேரு கியாரா. அப்பா, நான் தண்ணியில இருந்து பபிள் வர வச்சேன், எப்படி மேஜிக் பண்ண பாத்தீங்களா? ஆமா, ஏன்னா நீ ஒரு மேஜிக்கல் பொண்ணு கியாரா. அப்பா, நான் பறக்கறேன். கியாரா தான் ஆர்னால்டுக்கு எல்லாமே. அவ சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. கியாராவை அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அன்னையில இருந்து அர்னால் தான் கியாராக்கு எல்லாமே, அப்பா ஃப்ரெண்டுன்னு. அர்னால் கியாராவை ரொம்ப நேசிச்சாரு. அவளுக்காக என்ன வேணா செய்வாரு. அர்னால்ட் ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தாரு. அதாவது மேடையில் இருக்க பொம்மைகளுக்கு எல்லாம் அவர் குரல் கொடுப்பாரு. கியாரா அவங்க அப்பாவையும் அவரோட வேலையும் ரொம்ப நேசிச்சா. ஓ, இங்க இருந்து ஓடிடுங்க. அர்னால்டோ கியாராவும் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் கியாராக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க, இவளுக்கு வந்திருக்கிற நோய் உலகத்திலேயே சில பேருக்கு தான் இருக்கு. இன்னும் இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. இனி கடவுள் தான் காப்பாத்தணும். அர்னால்ட் இப்படி நடந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. கடவுளே, எனக்கு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான், ஏன் நீங்க இப்படி பண்றீங்க எனக்கு? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியாது. அப்படியே பூமி சுத்துறது நின்றோம். என்ன ஒரு சூனியத்தனம் அந்த டிராமா. நீ சிரிக்கிறத நிறுத்திட்ட யாராவது உலகத்துல வருத்தப்பட போறாங்கன்னு நினைக்கிறியா? நீ உன் பொண்ணு வேணா வருத்தப்படுவான். ஆனா நீங்க யாரு? ஹோ, நான் தான் நெவர்லாண்டோட தேவதன். என்ன பார்த்தா தெரியலையா முட்டாள்? சூனியக்காரியா? இல்ல, சூ சூனியக்காரி இல்ல, சூனியக்காரி. நீ சரியான முட்டாள் தான் போல. அது சரி, உன் பொண்ணுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு சொல்லு. டிம்கேட். ஓ, அது ரொம்ப கஷ்டமானதாச்சே. மாறக்கூடிய சீசனை கையாள முடியலனா தான் டிம்கேட் வரும். அதுக்கப்புறம் உன்னோட பொண்ணுக்கு இப்ப சரியான டைமுக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா அது 6 வயசுக்கு அப்புறம் தான் வரும். என் பொண்ணுக்கு 6 வயசுன்னு உனக்கு எப்படி கரெக்டா தெரியும்? நான் ஒரு சோனியக்காரி, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே. ஆனா என் பொண்ணுக்கு டிம்கெட் நோய் இருக்குன்னு உனக்கு தெரியலையே. ஹோ, இப்போ என்ன எனக்கு எல்லாரும் பத்தியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? ப்ளீஸ், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் தெரியுமா? இல்ல, நீ தான் எல்லாம் தெரியும்னு. சரி, அதை விடு. நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கியா? இல்ல, நீ ஒரு சூனியக்காரி இல்ல, நீயே ஹெல்ப் பண்ண போற? அது இல்ல, நாங்களும் ஒண்ணும் அவ்வளவு கெட்டவங்க இல்ல. சுத்தி முத்தி எதுவும் கெட்டது நடக்கலனா நாங்களும் எதுவும் பண்ண மாட்டோம். அதோட உன்னோட குட்டி பொண்ணு கியராவ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவள மாதிரி மேஜிக் நம்புற குழந்தைங்க இப்ப நிறையவே இல்ல. சரி, இந்தா இது ஒரு ஸ்பெஷல் சூப்போட ரெசிபி. இத செய்யறதுக்கான பொருள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வா. இந்த சூப்பு அவள குணப்படுத்திடும். ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்கு. இந்த சூப் என் பொண்ணை குணப்படுத்துனா அதுக்காக நான் என்ன பிரச்சனை வேணாலும் சமாளிப்பேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஏதாவது ஒரு மாசத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதாவது ஒரு பொருள் மேல கிடைக்கும், இன்னொரு பொருள் ஆகஸ்ட்ல கிடைக்கும், இன்னொரு பொருள் செப்டம்பர்ல கூட கிடைக்கும். அர்னால்ட் இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சோனியக்காரிக்கு நன்றியும் பாயும் சொல்லிட்டு அவன் பொண்ணு கிட்ட வந்துட்டான். ஒரு வேளை உண்மையா இருந்தா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பன்னெண்டு பொருள் நான் ஒரே நேரத்துல வாங்கிட்டு வந்துருவேன். அப்பா, அவங்க உங்களை கஷ்டப்படுத்துறத நான் விரும்பல. நீ இருக்கும்போது என்ன யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது கண்ணா.
நான் போயிட்டு வர வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க மிஸ்ஸஸ் பில்ஸ்பரி உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க. என்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துருவேன். நீ பத்திரமா இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. பிங்கி ப்ராமிஸ். அர்னால்டு வாரக்கணக்கா நடந்துகிட்டே இருந்தான். அவன் எல்லா காடு, எல்லா மலை, எல்லா குன்றுகளையும் பார்த்தான். அவன் நிறைய பாலைவனங்களையும் கடந்தான், நிறைய கடல்களையும் கடந்தான். ஆனாலும் அந்த 12 சகோதரர்கள் யாருமே கிடைக்கல. திடீர்னு அவன் கண்ணல ஒரு விஷயம் பட்டுச்சு. இரு, அந்த மரத்துல ரெண்டு பழமும் இருக்கு, கொய்யாவும் கிவியும். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சே, கியாரா அதை பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. இது ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. ஓ, இது மேஜிக்கா இருக்க வாய்ப்பே இல்லையே. அந்த 12 சகோதரர்கள் இங்கதான் இருக்கு. சீசன்ல இல்லாத பழங்கள்லாம் இங்க காய்க்குதே. அர்னால் நினைச்ச மாதிரியே அந்த 12 சகோதரர்களும் இங்கதான் இருந்தாங்க. 12 மாசங்க. அவங்கதான் இயற்கைய கண்காணிக்கிறவங்க. அவங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு வட்டமா உட்கார்ந்திருந்தாங்க. அங்க ஒரு பெரிய சேரும், அதை சுத்தி சின்ன சேர்களும் இருக்கிறத அர்னால் கவனிச்சான். ஓ, இதுதான் ஹை சேரா இருக்கணும். அதுல யார் உட்கார்ந்தாலும் அந்த நேரத்துக்கு இயற்கைய அரசாளலாம். அப்பனா இது நவம்பர். அப்ப அந்த ஹை சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது நவம்பரா தான் இருக்கணும். அப்ப அவரோட வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவர் தான் டிசம்பரா இருக்கணும். அதுக்கப்புறம் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அட, அவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. ஆனா இனிதான் சவாலே. அர்னால்ட் இந்த 12 சகோதரர்களையும் தனக்கு உதவு மாதிரி எப்படியாச்சும் சொல்லணும். ஆனா எப்படி? என்னோட யாராவது இந்த இடத்த கதகதப்பா மாத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நீ கதகதப்பாகணும்னா மேதா ஹை சேர்ல போய் உட்காரணும். ஆனா இது நவம்பர், இது என்னோட டைம். நான் தான் இந்த சேர்ல உட்காருவேன். கடவுளே, நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு வரேன். பாய். சரி மே, நீயே இந்த ஹை சேர்ல உட்காரு. சொன்ன மாதிரியே மே போய் ஹை சேர்ல உட்கார்ந்ததும் பனி உருக ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்த பனி உருகினதுக்கு அப்புறம் அங்க அழகான பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு. அது மே மாசத்துல மட்டும்தான் பூக்கும். அர்னால்டுக்கு அவனோட முதல் பொருள் கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி மே. உங்க சகோதரர்கள் எல்லாருமே உங்களை நல்லா வாழ்த்தட்டும். இவங்களெல்லாம் பார்த்தா ஜோக்குக்கு சிரிக்கிற ஆள் மாதிரி தெரியலன்னு தெரிஞ்ச உடனே அவன் அங்க இருந்த பூவை பறிச்சு தன்னோட பேக்குள்ள வச்சுக்கிட்டான். அர்னால் போன உடனே மறுபடியும் மாசங்க சேர மாத்திக்கிச்சு. நவம்பர் ஹை சேர்ல வந்து உட்காந்துட்டான். பனியும் திரும்ப வந்துருச்சு. கொஞ்ச நேரம் போச்சு. அப்புறம் அந்த சகோதரர்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. உதவி, உதவி. ஓ, யாரோ ஒரு பொண்ணு உதவி கேட்டு கத்தறா. ஓ, நான் ஏதோ ஒரு பொண்ணு கிடையாது. நான் கண்ணு தெரியாத பொண்ணு. நான் குதிரை சவாரி செய்யும் போது என்னோட கண்களை நான் இழந்துட்டேன். ஆனா நீ பார்த்து குதிரையில உட்கார வேண்டியதானே? அது என்னாலதான் பார்க்க முடியாதே. அது எப்படி பார்த்து உட்கார முடியும்? நாங்கெல்லாம் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேணும்? ஒரு தேவதை சொல்லுச்சு, நான் நவம்பர் மாசத்துல பேஷன் ஃப்ரூட் சாப்பிட்டா எனக்கு கண்ணு நல்லா தெரியும்னு சொன்னாங்க. என்னதான் காரணம் சொல்லணும்னாலும் பழத்தை சாப்பிட்டா கண்ணு வருமா என்ன? அடே ஏப்ரல், எல்லாருமே எப்பவுமே பொய் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இது பாரு நவம்பர், இவளுக்கு என்னோட உதவி தேவை. ஏன்னா பேஷன் ஃப்ரூட்ஸ் ஜனவரியில மட்டும்தான் வரும். சரின்னு நவம்பரும் எந்திரிச்சு ஜனவரிக்காக ஹை சேர்ல இடம் விட்டான். ஆனா வேண்டியது கிடைச்ச உடனே அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். நவம்பர் மறுபடியும் அவனோட ஹை சேருக்கு வர ரெடி ஆகும் போது நான் இந்த உலகத்தை பலமுறை காப்பாத்திருக்கேன். ஆனா என்னால லாவெண்டரை வச்சு மட்டும்தான் காப்பாத்த முடியும்.
ஜூலியட்டை காப்பாத்த எனக்கு பைனாப்பிள் தேவை. ஆனா எனக்கு அவளை காப்பாத்த இந்த மாசம் பைனாப்பிள் எப்படி கிடைக்கும்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லையே. இது என்ன புது புது காரணங்களா வருது? இப்படியே பல பல கதைகளை சொல்லி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தடவை ஹை சேர எடுத்துச்சு. அர்னால்ட் இதா சாக்குன்னு எல்லா பொருட்களையும் சேகரிச்சிட்டான். அவனுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே கிடைச்சிருச்சு. அந்த கடைசி கஷ்டமான ஒன்ன தவிர பனியில பதிஞ்ச தவளையோட கால் தடம். அர்னால் நல்லா யோசிச்சான். அவன் ஜூலிய ஹை சேர்ல உட்கார வச்சா உடனே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, உடனே தவளைகளும் வந்துடும். ஆனா அவன் உடனடியா ஏதாச்சும் செய்யணும், இல்லனா பனி உருகிடும். அர்னால் அவனோட கடைசி வேஷத்தை போட்டான். அருமையான சகோதரர்களே, நான் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட் ஜூலி கூட பேச வந்திருக்கேன். அட மறுபடியும் ஒருத்தனா, என்னதான் நடக்குது? நவம்பர் கோவமா பேசி கையை தூக்குனதும் அங்க காத்து வேகமா அடிச்சு அர்னால்டோட வேஷம் கலைஞ்சு போச்சு. இரு, நீ லார்ட் ஆஃப் தி தண்டர் கிடையாதே. யார் நீ? இவனை பார்த்தா துணிய தொலைச்சிட்டு குளிர்ல வரைச்சு போன ஆள் மாதிரியே இருக்கானே. அந்த கண்ணு தெரியாத பொண்ணு மாதிரியும் தான் இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க. அங்க என்ன நடந்துச்சுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை வேலை செய்ய விடாம தடுத்து எங்களை அசிங்கப்படுத்தி இருப்ப. உனக்கு இதுக்கு தண்டனை கிடைக்கும். அர்னால்ட் விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி டிசம்பர் அவனை உறைய வச்சுட்டான். அர்னால்ட மொத்தமா ஐஸ் கட்டியா மாத்திட்டான். உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? அப்பா, மாசங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாயிடுச்சு. சோனியக்காரி தன்னோட மகளுக்காக அர்னால் செஞ்சத விளக்கமாய் எடுத்து சொன்னா. அங்க இருந்த 12 சகோதரர்களும் கியாரா அழுவுறத பார்த்து வருத்தப்பட்டாங்க. அதோட டிசம்பர் உருகியே போயிட்டாரு. நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவரை பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு டிம்கேட் நோய் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷல் சூப் வேணும். ஆமா, அதனாலதான் அவன் எல்லா சீசன் பழங்களையும் ஒரே நேரத்துல கேட்டான். நவம்பர் ஏதாவது பண்ணி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? என்னால உருக வைக்க முடியாது. ஏன்னா உன்னாலதான் பண்ண முடியும். மே ஹைச்சேர் எடுத்துக்கோ. மே உடனே ஹைச்சேர்ல உட்கார்ந்ததோ ஐஸ்ல உருக ஆரம்பிச்சிருச்சு. ஓ கியாரா, ஜூலை கடைசி பழத்தை கொடுத்த உடனே சூனியக்காரி தன்னோட மந்திரம் மூலமா அந்த ஜூஸ தயார் செஞ்சா. கியாரா அதை குடிச்ச உடனே மொத்தமா சரியாயிட்டா. அப்பா, எனக்கு இப்ப உடம்பு சரியாயிடுச்சு. எனக்கு இப்ப இருக்க பவருக்கு இவங்க எல்லாரையும் நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அந்த 12 மாசங்களும் இத கேட்டு சிரிச்சாங்க. அவங்க எல்லாம் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அர்னால்டோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு. அதோட அவங்க எல்லாரும் அவங்கவுங்க சேர்க்கு போயிட்டாங்க. கியாரா இப்ப ரொம்ப ஹெல்தியா இருந்தா. உலகத்துக்கு நிறைய மேஜிக்க கொண்டு வந்தா. அர்னால்டோ அவனோட வாழ்க்கையா இருந்த அவனோட பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க.